அம்மா கொஞ்சம் தண்ணி ஊத்துறீங்களா நமக்கா தண்ணி ஊத்திட்டு நானி என்ன தப்பு செய்து அந்த அதையே கேக்குறீங்க மழுக்க தலைக்கு மருந்து கொடுத்தங்க அது அவன் அதிர்ஷ்டம் வண்டி மசியா போச்சுங்க அவன் அதிர்ஷ்டம் வண்டி மசியா மாறிடுச்சா ஆமாங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் வந்தா மருந்து கூட வண்டி மசியா மாறும்னு சொல்லு பின்ன ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் வந்தா மண்ணு பொண்ணாகும் போது மருந்து வண்டி மசியா ஏமாறாதுன்னு ஏமாறாதா தம்பி ரொம்ப நாளைக்கு இனிமே இந்த உலகமும் ஏமாறாது போங்க இந்த உலகத்தை ஏமாத்தலனாக்கா நான் இவ்வளவு சுகமா இருக்க முடியுங்களா என் மருந்து சாப்பிட்டவங்க எத்தனை பேர் இந்த உலகத்தையே மறந்துருக்காங்க தெரியுமா இந்த பாருங்க நாகப்பாம்பு விஷயத்துக்கு இந்த நாகூர்ஜி வேறுன்னு ஒண்ணு இருக்குங்க அதை மாத்திரம் 400 பணத்துக்கு வச்சிருக்காங்க அதாவது பழித்ததா பழிச்சுதுங்க யாருக்கு எனக்கு 400 பணம் சரியான சுயநலவாதிய பாணி நானா சந்தேகம் என்ன உன்னை போன்று எத்தி பிழைக்கும் கூட்டம் ஏமாற்றி வாழும் கும்பல் இவை யாவும் உண்மையின் முன்பு ஒரு நாள் தலைவணங்கி ஆக வேண்டும் இனிமேலாவது இந்த ஈனத்தொழிலில் ஈடுபடாமல் மானத்தோடு வாழ வழிதேடு அப்படி வாழணும் தாங்க எனக்கும் ஆசை ஆனா முடியலைங்க ஏன் முடியாது இந்நாட்டின் வருங்கால திட்டத்தை நிறைவேற்ற உன் போன்ற வாலிபர்கள் தான் தேவை தெரியுமா வாலிபர்கள் தான் தேவைன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த வண்டி மதி வியாபாரமே பண்ணிருக்க மாட்டேங்க நாங்க நான் செஞ்சதெல்லாம் தப்பு நான் வரட்டுமா என்ன எங்க போறீங்க என் சொந்த விஷயத்துக்கு சரி சொந்த விஷயம் பின்ன என்னங்க வாயளவுல சொன்னா போதுங்களா உங்களோட கூட இருந்தா தான் ஓரளவாவது உருப்படுவாங்க அதுவும் இல்லாம நான் உங்க கூடயே இருக்கணும் போல தோணுதுங்க சரி வா ஏய் என்ன யோசிக்கிற மறுபடியும் அந்த பழைய வியாபாரம் பண்ணலாம்னா அதெல்லாம் இல்லைங்க என் முறை பொண்ணு குல்சார நடுவழியே விட்டுட்டேங்க அவளையும் அழைச்சிக்கிட்டு அப்படியே சரி வா கவராடும் பவனம் பந்தயம் 10,000 பொன் வெற்றிக்கு மணமாலை வீழ்ச்சிக்கு சிறச்சாலை இப்படிக்கு லாப்பு ஐயா அது ஏயா படிக்கிறீங்க ஏன் இங்க ஆனாரப்பட்ட அரசர்கள் எல்லாம் உள்ளே அடிமையாகி கிடக்குறாங்களா அந்த பெண்ணிடத்துல நீங்க அப்படின்னா யாருமே வெற்றி பெறலையா வெற்றியாவது பெறதாவது ஆறு வாயில அகப்பட்ட கரும்பும் அக்னி வாயில அகப்பட்ட துரும்பு எங்கேயாவது திரும்பும் ஐயா போங்க போய் வந்த கதைய பாருங்க ஆண்களை அடிமையாக்குவதென்றால் அவள் எப்பேற்பட்டவளாய் இருக்க வேண்டும் சுத்த வீர வம்சத்தில் பிறந்த நாம் இவளை வெற்றி காணாமல் திரும்புவதா நில்லுங்கிற நில்லுன்னா நிக்க மாட்டேங்கிற புல்லு தின்னுன்னா திங்க மாட்டேங்கிற நீயா பேசுன நான் குதிரையில பேசுதுன்னு இருந்தேன் என்ன குதிரைக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் தெரியாதா உங்களுக்கு அடடா வாங்க 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 என்ன அது நாட்டுல நகரத்துல வீட்டுல காட்டுல எல்லாம் நிறுவனம் நிலவடம் நாட்டோட நிலவடம் எல்லாம் சாப்பிட்டீங்களா இல்லையா இதை பேசாத நீ யாரு நீங்க யாரு நான் பூரோப்பு இளவரசன் எல்லாத்தா தெரியலையோ தெரியுது இருந்தாலும் உடையில இருந்து ஆளை எட போட முடியாது பாருங்க மேலும் இந்த வீட்டுக்கு நான் பெரிய மனுஷனா இருந்து நான் ஏமாறப்படாது பாருங்க நீ பெரிய மனுஷனா ஓ அதுலயும் சந்தேகமா நீங்க பகடையாடதானே வந்தீங்க பகடையாட மாத்திரமல்ல இந்த பட்டயத்தையும் இறக்க வேண்டும் அவள் அகம்பாவத்தையும் அடக்க வேண்டும் எப்ப பொறி பறக்குது அப்ப இன்னைக்கு ராத்திரி வாங்க பகடையாடுறத வச்சுக்குவோம்
என்ன சிரிக்கிறீங்க? என்ன சிரிக்கிறீங்க? நீங்க ஏன் சிரிச்ச? நீங்க ஏன் சிரிச்சீங்க? ஜெயிக்க போறது என்னமோ நான், இதுக்கு இரவு என்ன பகல் என்ன? காரணம் இல்லாமலாம் இரவுல ஆட்டத்தை வச்சிருப்போம். அது என்ன காரணம்? காரணம் ஒண்ணு இல்ல, சந்திரபுரைய பாக்காதபடி லக்கு ஆட்டத்துல உட்காராது. பைத்தியகார நம்பிக்கை. ஐயோ, இத மாதிரி சொல்லிட்டு தானே அநேக ராஜாக்கள் வந்து இங்க அடிமை ஆயிட்டாங்க. அது நம்ம கிட்ட பலிக்காது. ஆமாமா, பலிக்கவே பலிக்காது, கண்டிப்பா பலிக்காது. இன்னைக்கு ராத்திரி நீங்க வாங்க. சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். என்ன இது? நான் வெற்றி பெறும் சமயத்திலே விளக்கணைந்து விட்டதே, எண்ணிக்கை கூட என்ன வந்து தெரியவில்லை. இருங்க 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 இருங்க, அவசரப்படாதீங்க. குல்லே குல்லே, என்ன சீக்கிரம் வந்து இந்த விளக்க பொறுத்து. இதோ வந்துட்டேன். எனக்கு ஒண்ணும் புரியல.